பிக் பாஸ் சீசன் 7 இன்றைக்கான முதல் ப்ரோமோ வெளியாக இருக்கு. அதில் ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் போர்டில் பாலை உருட்டி விட்டு அது கீழே வருவதற்குள் பசுளை சால்வ் செய்ய வேண்டும் அப்படின்னு விசித்திரா சொல்றாங்க. அந்த கேம்ல மணி, ரவினா, யுகேந்திரன் விளையாடுறாங்க. அவங்க பாலை எவ்வளவு உருட்டி விட்டாலும் அது கீழே தான் வருது. இதனால மூணு பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. மூணு பேரும் இந்த டாஸ்க்ல தோத்துடுறாங்க. இந்த டாஸ்க்ல தோத்ததுனால பிக் பாஸ் வீட்டார் வீட்டுல சமைக்கப்படும் உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொல்றாரு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மாயா உள்ளிருந்து சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிவடையுது. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் இன்றைக்கான 2வது ப்ரோமோ வெளியாக இருக்கு. அதெல்லாம் நாங்க கொடுத்தாதான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு யுகேந்திரன் மாயா கிட்ட சொல்றாரு. இவங்க எல்லாம் கடன் பட்டு இருக்காங்களே, அதனாலதான் தர சொல்லிட்டேன்னு சொல்றாரு யுகேந்திரன். அதுக்கு மாயா, நீங்க அந்த வீட்டுக்காக தான் விளையாடுறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு யுகேந்திரன், நீங்க நான் தான் கேப்டன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மாயா சொல்றாங்க, சாப்பாட்டுல கைய வச்சா நீங்க தான் எவிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த 2வது ப்ரோமோ முடிவடையுது. பிக் பாஸ் சீசன் 7 இன்றைக்கான 3வது ப்ரோமோ வெளியாக இருக்கு. அதுல யுகேந்திரன் சாப்பாடு கேக்குறாரு. பூர்ணிமா மாயா கிண்டல் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வேணும்னு யுகேந்திரன் கேட்க சாப்பாடு கம் அப்படின்னு பூர்ணிமா சிரிக்கிறாங்க. உடனே யுகேந்திரன், அடுத்தவங்களை குத்தி காமிக்கிற மாதிரி சிரிக்காதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மாயா, அடுத்தவங்களை குத்துற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. தி மோஸ்ட் இன்அஃபிஷியன் கேப்டன் அப்படின்னு மாயா சொல்றாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிவடையுது. இன்னும் என்னென்னலாம் சண்டை வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.